அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம இந்த சமய அறநிலைய துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான இன்னொரு ஜாப் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து ரெண்டு ஜாப் அப்டேட் வந்து கொடுத்துருக்கேன். அது ரெண்டுக்குமே வந்து அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இன்னும் உங்களுக்கு இருக்கு. எலிஜிபிள் இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணல அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷனோட லிங்க் எல்லையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா வந்து அந்த வீடியோ செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ஜாப் அப்டேட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 19 பதவிகளுக்கு வந்து ஜாப் வேகன்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. இந்த வேலை வாய்ப்பானது எந்த கோவில் இருந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி வேகன்சி இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். லேட்டஸ்டா வரக்கூடிய எல்லா ஜாப் அப்டேட்டுமே நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான ஜாப் அப்டேட் குள்ள போகலாம். அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயில் ஆனமலை நகர் மற்றும் வட்டம் கோவை மாவட்டத்தில இருந்துதான் இந்த வேலை வாய்ப்பானது கொடுத்துருக்காங்க. கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆனைமலை நகர் மற்றும் வட்டம் அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயில கீழ்கண்ட விவரப்படியான காலி பணியிடங்களுக்கு தகுதியான இந்து சமயத்தை சார்ந்த நபர்கள் கிட்ட இருந்து ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதி ஈவினிங் 5:30 உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அவங்க எந்த காரணத்தை கொண்டும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்ளை பண்றதுக்கு இன்னும் சரியா 1 மாசம் உங்களுக்கு டைம் இருக்கு. தாராளமா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் அனுப்பலாம். ஸோ என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 பதவிகளுக்கு தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஓதுவார். ஓதுவாரை பொறுத்த வரைக்கும் 18,500 ரூபாயிலிருந்து 58,600 ரூபாய் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் தேவார பாடசாலையில் குறைஞ்சது 3 வருஷம் பயிற்சி நீங்கள் முடிச்சிருந்து அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இந்த ஓதுவார் பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது உதவி மின் பணியாளர் அப்படின்ற வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க அரசு இல்லைனா அரசால அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால வழங்கப்பட்ட மின் அல்லது மின் கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நீங்க முடிச்சிருக்கணும். அதே நேரம் உங்ககிட்ட ஹெச் சான்றிதழும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணக்கூடியவங்க 18 வயசுல இருந்து 35 வயசுக்கு உட்பட்டவங்க உங்களோட அப்ளிகேஷன்ஸ் அனுப்பலாம். அப்ளிகேஷன் டைரக்டா கோவில தான் வந்து காலையில 10 மணிலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸா 100 ரூபீஸ் பே பண்ணி தான் வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல இதுக்கான அப்ளிகேஷன் கிடைக்காது, டைரக்டா இந்த கோவிலோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் நீங்க அப்ளிகேஷன் வாங்கணும். அப்ளிகேஷன் வாங்கினதுக்கு அப்புறமா அதை ஃபில் பண்ணிட்டு உதவி ஆணையர் இல்லைன்னா செயல் அலுவலர் அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயில் ஆனமலை என்ற பெயர்ல பதிவு தபால்ல அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே வந்து பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பதவிகளுக்கு தான் வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க இந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல இந்த மாவட்டத்துல இருக்கிறவங்களா தான் ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ச்சியா நிறைய இந்து சமய அறநிலையத்துறை கோவில்கள்ல காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்துட்டே இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கோவில்கள்ல மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸா 100 ரூபீஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. நிறைய கோவில்ல அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. அதுவும் இல்லாம இன்டர்வியூஸ் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா செலெக்ஷன்ஸ் வந்து நடக்கும். இன்னொரு லேட்டஸ்டான இந்து சமய அறநிலையத்துறை ஜாப் ரிலேட்டடான அப்டேட் கூட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.